ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இயர் நியூ சப்ளிமெண்ட் ரீடர் இட்ஸ் ஃப்ரம் ஃபிஃப்த் யூனிட் ஆல் சம்மர் இன் இயர் டே ரிட்டன் பை ரே பிரான்பெரி ஸோ ஹியர் நம்ம ஃபிஃப்த் யூனிட்டோடைய சப்ளிமெண்ட் ரீடர் தான் ஆல் சம்மர் இன் இயர் டே ஸோ இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரே பிரான்பெரி அப்படின்றவரு தான் இதனுடைய ஆத்தர் அபோட் தி ஆத்தர்

ஹிவ் ஒர்க் இனிய வெரைட்டி ஆஃப் ஜனர்ஸ் இன்க்ளூடிங் ஃபேன்டி சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் ஹாரர் அண்ட் ஃபிக்ஷன் ஸோ ஹியர் இவருடைய ஒர்க் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஃபேண்டஸியை பற்றி எழுதியிருக்கிறாரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் அண்ட் ஃபிக்ஷன் ஸோ இதை பற்றி எல்லாமே அவர் நிறையா எழுதியிருக்காரு அதாவது அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வெரைட்டியாக இருந்துச்சு வைட்லி ரிகார்டட் அஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிகர் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப்

எண்ணங்களை தூண்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதாவது இன ஒற்றுமை டெக்னாலஜி ரிலேட்டடாக நியூக்ளியர் வார் அதாவது ஹியூமன் வேல்யூஸ் அந்த ஹியூமனுடைய பண்புகள் அதுக்கப்புறம் இமேஜினேஷன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் அதாவது கற்பனையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரியான தாட் அந்த மாதிரி கு பீப்புள்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இவருடைய ஒர்க்

இவருடைய ஒர்க்கில் வந்து ஃபிகரேட்டிவ் லேங்குவேஜஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்கிறது அதாவது ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்னால் இட்ஸ் நத்திங் பேட் ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா லிட்ரரி டிவைஸ் ஃபேஸ் ஆஃப் ஸ்பீச் தட்ஸ் ஒன்லி ஸோ ஹியர் ஹி யூஸ்டு மோஸ்ட்லி சிமிலிஸ் மெட்டஃபர் அண்ட் பர்சனிஃபிகேஷன் ஸோ அந்த ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜஸில் இவர் இந்த சிமிலி மெட்டாஃபர் பர்சனிஃபிகேஷன் இருக்குல்லையா அதை வந்து நிறையா எழுதியிருந்தார் ஸோ அது மூலியமாக ஸ்டோரியோட வந்து சிம்பிளைஸ் பண்ணியிருந்தார் on april 16 2007 branbury received a special citation from the pulitzer prize jury for his distinguished prolific and deeply influential career as a unmatched author of scientific fiction and fantasy ஸோ ஏப்ரல் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் செவனில் ப்ராண்ட்பெரிக்கு வந்து ஃபுலிட்சர் ப்ரைஸ் இல்லையா அதனுடைய ஜூரி அவார்டு கொடுத்தாங்க ஸோ அது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் அதாவது அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுகிறாரு இல்லையா அதுக்கும் இவருடைய ஃபேண்டஸி ஸ்டோரிஸ்க்காகவும் ஸோ அவருடைய அவருடைய கற்பனை திறனுக்காகவும் ஸோ அவருடைய ஒர்க் டேலண்ட்டுக்காகவும் அவருக்கு கொடுத்த ஒரு அவார்டு தான் இது

இட் கேம் ஃப்ரம் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் மெனி ஆஃப் ஹிஸ் ஒர்க்காக அடாப்டட் டு காமிக் புக் டெலிவிஷன் அண்ட் ஃபில்ம் ஃபார்மேட் சுஹியார் இவருடைய நிறைய ஒர்க்கை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க என்னவா அப்படின்னு பார்த்தா இவருடைய ஒரு சில ஒர்க்கெல்லாம் காமிக் புக்காக எழுதியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில வந்து டெலிவிஷன்ஸில் வர ஒரு சில ப்ளே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில இவருடைய ஒர்க் இருக்குது இல்லையா அதை வந்து ஃபில்மாகவும் மேக் பண்ணியிருக்கிறாங்க பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் எ லெசன் வி சி அபவுட் த சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் இஸ் இ ஜனர் ஆஃப் ஸ்பெக்குலேட்டிவ் ஃபிக்ஷன் அண்ட் டைப்பிக்கலி டீல் வித் இமேஜினேட்டிவ் கான்செப்ட் சஜஸ் அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பேஸ் லைட் டைம் ட்ராவல் அண்ட் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் ஸோ ஹியர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய ஜென்னல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெக்குலேட்டிவ் ஃபிக்ஷன் இது வந்து எதெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே எப்படி இருக்குன்னா இமேஜினேட்டிவ் கான்செப்டாக தான் இருக்குது ஸோ அதில் மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எப்படி டெவலப் ஆகியிருக்குது இன் இன் ஃப்யூச்சரில் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக டெவலப் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இருக்குது தென் ஸ்பேஸ் லைட் டைம் ட்ராவல் அதாவது பே கிரகவாசிகள் சொல்லுவாங்க இல்லையா அவங்கள பற்றா நிறைய இங்கிலீஷ் ஃபில்ம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கு தான் இங்கே சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்குது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆஃபன் எக்ஸ்ப்ளோர் த பொட்டான்ஷியல் சீக்வன்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் அதர் இன்னோவேஷன்ஸ் அண்ட் ஹேஸ் பீன் கால்ட் லிட்ரேச்சர் ஆஃப் ஐடியா ஹியர் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்போவுமே அதனுடைய ஐடியாஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சேம் வே அதில் நிறையா இன்னோவேஷன்ஸு அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இமேஜினேஷனாகவே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் இதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா லிட்ரேச்சர் ஆஃப் ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனை மூ டு த லெசன் கேன் யூ இமேஜின் எ டே வித்தவுட் த சன் ஸோ அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக சன்லைட் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா அந்த டே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஹியர் இஸ் ஏ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி தட் எக்ஸ்ப்ளோர் த தீம் ஆஃப் லைஃப் ஆன் வீனஸ் த அதர் பிளானட் விச் இஸ் ஃபார் டுடே இஸ் நாட் ஏ பாசிபிலிட்டி ஸோ ஹியர் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுல வந்து இதனுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தா வீனஸ் அப்படின்ற பிளானட்ல வந்து பீப்புள்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்குறாங்க ஹியர் வீனஸ் பிளானட்ல மட்டும் மக்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த வீனஸில் வந்து அவங்களுக்கு வாழறதுக்கு தேவையான எல்லாமே அங்கே இருக்குதா அப்படின்றதையும் அந்த மக்களுடைய கேரக்டர்ஸ் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபர்தர் அவங்களுடைய மற்ற விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அந்த பிளானட்டுடைய நேச்சர் ஸோ அந்த தான் வந்து நம்மளுக்கு இங்கே சயின்ஸ் ஃபிக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க ஸோ வாட் வாஸ் ஹேப்பன் இன் தட் வீனஸ் பிளானட் ஸோ அந்த பிளானட்டில் என்ன நடக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு ஸ்டோரி டு த சயின்டிஸ்ட் ரியர்லி நோ வில் இட் ஹேப்பன் டுடே வில் இட் ஸோ அதாவது இன்றைக்கி நடக்க போதா இன்றைக்கி தானா அந்த டே இன்றைக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க த சில்ட்ரன் ப்ரெசஸ் டு ஈச் அதர் லைக் ஏ ஸோ மெனி ரோசஸ் ஸோ மெனி வெட்டட் இன்டர் மிக்ஸ்டு பியரிங் அவுட் ஃபார் லுக் அட் த ஹிடன் சன் ஸோ ஹியர் இங்கே இருக்க சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்க ஒருத்தங்க வந்து பிடிச்சி தள்ளிக்கிட்டு போய்கிட்டு அப்படி இருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த ரோஸஸ் மாதிரி இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க ஸோ அதில் களை எடுப்பாங்க இல்லையா செடிகளில் அந்த மாதிரி அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இட் ரெயின்டு ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்களை வந்து புஷ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க இட் ஹேட் பெயின் ரெயினிங் ஃபார் செவன் இயர்ஸ் தௌசண்ட் அப்போன் தௌசண்ட் ஆஃப் டேஸ் கம்பவுண்டட் அண்ட் ஃபில்ட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த அதர் வித் ரெயின்

மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தௌசண்ட் தௌசண்ட் டேஸ் அதாவது ஆயிரக்கணக்கான நாட்களாக அந்த மழை வந்து நிற்காம கண்டினியூஸாக இட் வாஸ் ரெய்னிங் ஸோ தேட் அங்கே இருக்கிற ட்ரம்ஸு அங்கே இருக்கிற பள்ளம் அப்படி இப்படி இருக்கும் இல்லையா எல்லா இடமும் இட் வாஸ் எவ்ரி எவ்ரிவேர் ஃபில்ட் வித் வாட்டர் ஸோ எல்லா இடமும் எப்படி இருக்குன்னா தண்ணியாக தான் இருக்குது ஏன்னா செவன் இயர்ஸாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ அந்த மழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்வீட் கிறிஸ்டல் ஸோ அந்த அந்த மழை துளி கீழே விழுது இல்லையா ஸோ அந்த ட்ராப்ஸ் இட் வாஸ் கம்பேரிங் டு கிறிஸ்டல் ஸோ அந்த கிறிஸ்டல் வந்து கீழே தெளிக்கிற மாதிரி இருக்குது அதாவது அந்த ஷவர்லேருந்து கிறிஸ்டல் கொட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மழை பெய்யுது இல்லையா அதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அண்ட் ஹெவி ஸ்டாம் ஸோ அந்த ஹெவி ஸ்டாம் புயல் இருக்கு இல்லையா அந்த புயலெல்லாம் அடிக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சீ வாட்டர் அந்த வேவ்ஸுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சீ வாட்டர் என்ன அந்த அந்த குள்ள வந்துடுது ஸோ இட் was ஃபில்டு வித் வாட்டர் எ தௌசண்ட் ஃபாரஸ்ட் ஹேட் பின் க்ரஷ்டு அண்டர் த rain அண்ட் grown up தௌசண்ட் டைம்ஸ் thousand பி க்ரஷ்ட் be ஸோ again அங்கே வந்து ஆயிரக்கணக்கான நாட்களாக மழை பெஞ்சிட்டு இருக்கறனால அந்த காடுகளே என்ன எடுது அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆயிரக்கணக்கான மரங்கள் வளர்றது வந்து அழியுது அது அழகிறதும் திரும்ப வளர்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க அண்ட் திஸ் வாஸ் த வே லைஃப் ஃபோர்ஸ் ஃபார் அவர் ஆன் த பிளானட் வின்னர்ஸ் அண்ட் திஸ் வாஸ் த ஸ்கூல் ரூம் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் த ராக்கெட் மென் அண்ட் உமன் ஊ ஹேட் கம் டு த ரெய்னி வேர்ல்ட் டு செட் அப் சிவிலைசேஷன் அண்ட் லீவ் அவுட் தர் லைவ்ஸ்

ஸோ அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் தான் இங்கே வந்து இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறாங்க